ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு பாருங்கள். மகாபலிபுரம் இப்போ நான் நடிக்கிற படத்துடைய ஷூட்டிங் இங்கே தான் போயிட்டுருக்கு. இந்த பில்டிங்கில் தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக போயிட்டுருக்கு. இன்னும் ரெண்டு நாள் இருக்குது எனக்கு. இந்த படத்தில் வந்து பேய் படம், ஆனால் இதில் காமெடினா பண்ணுற நானும் பிஜிலி ரமேஷும். படம் பேரெலாம் இப்போ சொல்ல முடியாது, இடம் வேறு லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அது பேர் என்ன, கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்கல்ல கவர்மெண்ட்டில், அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த அதுதான் அந்த பிளேஸு, அது அதில் தான் இந்த கடல் வழியாக வந்து போர் போட்டு இந்த நீரை வந்து சுத்தம் பண்ணி அப்படியே இந்த பாருங்கள் பைப்பெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஏன்னா நாங்கள் அந்த பக்கம் போக முடியல, பைப்பெல்லாம் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம். இதுதான் கடல் நீரை சுத்தப்படுத்தும், அந்த சுத்தப்படுத்தி சென்னை மக்களுக்கு வந்து குடிநீர் வழங்க போகிறாங்க. அதோடைய பிளான்ட் தான் இதெல்லாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற பங்களால தான் எங்கள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம மேலே நிற்கிறேன். வெயில் அவ்வளோவா தெரியல, ஏன்னா கடல் வந்து காத்தடிக்கிறதுனால வெயில் அவ்வளோவா இல்லை. ஷூட் ஃபுல்லாகவுமே வெயில் இல்லை, எல்லாமே வந்துட்டு இந்த பங்களாக்குள்ளே தான். ஆமாம், உள்ளே நடக்கிற விஷயத்தை வந்துட்டு நான் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா இது ஷூட்டிங் வந்து வெளியிலலாம் அந்த ஃபோட்டோஸோ அந்த என்ன ட்ரெஸ் போடுறோம் யாருக்கு நடிக்கிறாங்க அதெல்லாம் அலௌடு கிடையாது. கையெழுத்து வாங்கிட்டு தான், அதெல்லாம் வந்து எல்லா படத்துலேயுமே அப்படி தான். அது பண்ணோம்னா நமக்கு தான் ஆபத்து, அதனாலேயே தான் வந்து மேலே வந்து எடுக்கிறேன். கண்டிப்பாக படம் வந்தோடனே நீங்கள் படத்தில் ஃபுல்லையும் பார்க்கலாம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு வந்து இந்த மாதிரி ஏம்மா இந்த மாதிரி. அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி தான் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது அதுக்கடுத்து இப்போ வந்து திருச்சியில் வந்துட்டு வர வெள்ளிக்கிழமையிலேருந்து இது முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவேன். அப்பா இந்த பக்கமாக கொஞ்சம் நல்லா குழு குழுன்னு இருக்கு. நம்ம பிளேஸ் எல்லாம் எப்படி, நல்லபடியாக இருங்க, சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. படம் வந்த உடனே நீங்கள் வந்து தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். இப்போ வந்து இந்த முடிஞ்சிடும் இன்னும், நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக நாளைக்கு ஃபைட் சீனு, கடைசி சீனு. படத்தில் வந்துட்டு பிஜிலி ரமேஷும் நானும் செம்ம ஃபன்னாக இருப்போம். மற்றபடி பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, அடி வாங்குறது, ஓடுறது, அந்த சீன்லாம் இன்னைக்கு கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த பில்டிங்குள்ளே ஓடி 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 ஓடிறது ரொம்ப கஷ்டம். இதில் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க, அது லேடிஸும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. மிட் நைட், அதாவது நைட் காலையில் தான், காலையில் ஆரம்பித்து மிட் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் தான். இப்போ தான் எந்திரிச்சேன், இப்போ எந்திரிச்சு இப்போ மேக்கப் போடணும், இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றணும், போயிட்டு எடுக்க போகிறாங்க. அப்படியே அதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட அந்த பிளேஸை காமிச்சிடறேன், ஏன்னா நாளைக்கு எனக்கு ஷூட் முடிஞ்சு நான் போயிடுவேன், திருச்சிக்கு போயிடுவேன். வேறு ஷூட் அது தொட்டியம்ங்கிற ஒரு ஊருக்கு. ஓகேவா, அதுதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஐ லவ் யூ, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. பை பாய், ஐ லவ் யூ.